அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் காலின் மற்றும் கேமரூன் கிரைன்ஸ் டைரக்ஷனில் 2023 வருஷம் வெளியான லேட் நைட் வித் த டெவில் என்ற ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். 1977 வருஷம் ஹாலோவின் ராத்திரி அன்னைக்கு டிவியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஒரு லேட் நைட் டாக் ஷோ உலக தொலைக்காட்சி வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சது தான் லேட் நைட் வித் த டெவில் படத்தோட மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1970s இந்த படத்தோட கதை நடக்குது. பிரபலமான ஒரு அமெரிக்க டிவி சேனல் நேரடியாக ஒளிபரப்புற லேட் நைட் டாக் ஷோவான நைட் அவுல்ஸ் என்ற நிகழ்ச்சியை பல வருஷங்களாக வெற்றிகரமாக தொகுத்து வழங்கி வருகிறாரு நம்ம ஹீரோ ஜாக். அந்த சமயத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த நம்ம ஹீரோ ஜாக் பெரிய பணக்காரர்களும் சமுதாயத்தில் உயர் பதவியில் உள்ளவர்களும் பொழுதுபோக்குக்காக போகிற தி க்ரூவ் என்ற கேம்புக்கு அடிக்கடி விசிட் போகிறாரு. கலிபோர்னியாவில் இருக்க அந்த கேம்புக்குள்ளே என்ன நடக்குது என்பது வெளி உலகத்துக்கு தெரியாததால் அந்த கேம்பை பற்றி பல வதந்திகள் அப்போ பரவலாக பேசப்பட்டு வருது. இதுக்கிடையில் ஜாக்கோட மனைவி கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. இதன் காரணமாக டாக் ஷோவிலிருந்து கொஞ்ச நாள் ஒதுங்கியிருந்த ஜாக் சில மாதங்களுக்கு பிறகு திரும்பவும் அதே டாக் ஷோவில் இணைகிறாரு. ஜாக் இல்லாததால் குறைஞ்சி போயிருந்த டாக் ஷோவோட ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஹாலோவின் நைட் அன்னைக்கு நடக்கிற டாக் ஷோவில் பேய் கான்செப்டை கையில் எடுக்கிறாங்க. மொத்தம் 4 ஸ்பெஷல் கெஸ்ட் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இறந்து போன ஆவிகளோட பேசுகிற ஒருத்தர், ஆவிகளோட பேசுறதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலைன்னு சொல்கிற ஒரு மெஜிஷியன், பேய் பிடித்ததாக சொல்லப்படுற ஒரு 13 பொண்ணு, கடைசியாக பேய் பிடிச்ச அந்த பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு பாராசைக்காலஜி டாக்டர். ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பித்து சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருந்த டாக் ஷோ ஒரு கட்டத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட கருத்தை முன் வச்சு சண்டை போட்டோம், சவால் விட்டோம், மக்கள் முன்னாடி செஞ்ச சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸோட விளைவு உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு நாளாக அந்த நாளை மாற்றினது தான் இந்த படத்தோட மீதி கதை. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். உண்மையிலேயே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை படமாக்கியிருக்காங்க. நாம் பல ஹாரர் படங்களை பார்த்துருக்கோம், அதில் எந்த படத்துக்கூடையும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு வித்தியாசமான படம் இது. 70s நடந்த லைவ் டாக் ஷோவை ரியலாக காட்டியதோடு மட்டுமல்லாமல் பேக் ஸ்டேஜில் நடக்கிற நிகழ்வுகளையும் படமாக்கியது ரசிக்கும்படியாக இருந்தது. அடுத்ததாக இந்த படத்தில் நான் கவனித்த விஷயம் என்னென்னா, மொத்த படமுமே ஒரு ஸ்டேஜில் நடந்து முடிஞ்சிடுது. ஆனால் அதை நாம் உணர முடியாத வகையில் வேறு வேறு லைட்டிங்ஸ், கேமரா ஆங்கிள், சவுண்ட் டிசைன் என இந்த படத்தை சுவாரஸ்யமாக்க இவங்க போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் அபாரமாக இருந்தது. அடுத்து ஜாக் டெல்ரா என்ற ஹீரோ கேரக்டரில் நடித்த டேவிட் டஸ்மில்சைன், மொத்த படமுமே இவர் கூட தான் ட்ராவல் ஆகுது. அதுக்கேற்றபடி இவரோட ஆக்டிங்கும் அபாரமாக இருந்தது. இவரோட மனைவி இறந்த பிறகு ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் திரும்பவும் ஸ்டேஜில் என்ட்ரி கொடுக்கும்போது சோகத்தோட ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவார் பாருங்க. படம் முடிஞ்சு கூட அந்த ஷாட் அப்படியே நம்ம மனசில் நிற்கும். அடுத்து பேய் பிடிச்ச 13 பெண்ணாக நடித்த லில்லியோட ஆக்டிங். இவர் ஸ்டேஜில் அறிமுகமானதுலேருந்து வியர்டாக நடந்துக்கிற இவளோட உடம்புக்குள்ளே பேய் இறங்கின பிறகு வேற வேற வாய்ஸில் இவள் பேசுகிறதும் பாடுற சீனும் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. பொதுவாக பேய் கதை பேசிக்கிட்டு இருந்தாலே நேரம் போகிறதே தெரியாது. அதுபோல 1.5 படம் எப்படி ஓடிச்சுன்னே தெரியல. ரீசெண்டாக நம்ம தமிழ் டிவி சேனல்களில் நடத்துகிற பேய் சம்மந்தப்பட்ட டாக் ஷோ எல்லாம் 50 முன்னாடியே நடத்தியிருக்காங்க. சரியாக சொல்லணும்னா நாம் டிவி வாங்குறதுக்கு முன்னாடியே அமெரிக்காக்காரன் பேயை படம் பிடிச்சி உலகத்துக்கே போட்டு காட்டிட்டான். மொத்தத்தில் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட தரமான படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.